வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம உடுமை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் லிசர்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி பள்ளி வகைகளான இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே லிசர்ட் அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க ஆனால் இந்த உடும்பை லிசர்ட் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏற்றவாறான ஒரு பெயராக தான் இருக்கும் உடும்பு பிடிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த பிடிக்களை வச்சு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அடுத்தடுத்ததில் பார்க்கலாம் ஆனால் இப்போ இந்த உடும்பு அப்படின்னு எடுத்தோம்னா இருபது சென்டிமீட்டரில் இருந்து கிட்டத்தட்ட மூணு மீட்டர் வரைக்கும் அதை வளரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அதோடைய இடை பார்த்துக்கங்க கம்பீரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே அதோடைய உடல் அமைப்பை எல்லாமே நீட்டமாக தான் இருக்கும் வால் நீட்டமாக இருக்கும் நாக்கு நீட்டமாக இருக்கும் கழுத்து நீட்டமாக இருக்கட்டும் கால்கள் இருக்கக்கூடிய நகங்கள் ரொம்ப பெருசாக இருக்கட்டும் அதனால தான் அந்த உடம்பால ரொம்ப சுலபமா அது பிடிச்சிக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எந்த இடத்தையுமே சரி உடம்பால ரொம்ப சுலபமா பிடிக்க முடியும் அதே மாதிரி உடம்பு பிடிச்சது அப்படின்னா எடுக்கிறது அப்படின்றது அசாத்தியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடும்புகளை நம்ம அதிகமாக எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் பாலைவனங்களில் தான் பார்க்க முடியும் சஹாரா பாலைவனத்தில் நீங்க பெரும்பாலும் உடம்புகளை வந்து பார்க்கலாம் இந்தியா இலங்கை

நீண்ட வாழ் உடம்பு அப்படின்னு எக்கச்சக்கமா சொல்லிக்கிட்டே போலாம் இதில் கொமெடோ டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்புகளை தான் பெரும்பாலும் நீங்க கேட்டிருப்பீங்க உடம்புகளுடைய வகையிலேயே இந்த கொமெடோ டிராகன் அப்படின்ற உடம்புகள் தான் ரொம்ப அதிக அதிகளவில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கொமேடோ டிராகனை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பவுண்டு வரைக்குமே அதோடைய ஆனது இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பெண் கொமெடோ டிராகனை பொறுத்த வரைக்கும் அதோடைய உயரமானது ஏழு புள்ளி அஞ்சு அடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலுமே இந்த கொமெடோ டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்பு வகை தான் ரொம்ப ரொம்ப டே டேஞ்சரஸான ஒரு உடும்பு வகை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடும்புகளை நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நிறைய அரசர்கள் எல்லாருமே உடும்பை வந்து ஏறுறதுக்கு ஒரு பொருளாக பயன்படுத்தியிருக்காங்க ஏதாவது உயரமான ஒரு இடத்துல ஏறணும் அப்படின்னா உடும்பை கையில் தூக்கி பிடிச்சு எந்த உயரத்துக்கு வேணுமோ அந்த உயரத்துக்கு தூக்கி போட்ட உடனே உடும்பு அதை பிடிச்சிரும் அதிலிருந்து கிட்டத்தட்ட நிறைய நபர்கள் கயிறில் ஏறி போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதோடைய கயிறில் இருந்து கிட்டத்தட்ட அஞ்சு பேர் ஒரே டைமில் ஏறினாலும் அந்த உடும்பு அதை கெட்டியாக பிடிச்சிருக்கும் அந்த இடத்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் பெரும்பாலுமா நம்மளுடைய முன்னாடி புராணங்கள்ல நிறைய இடங்கள்ல நம்ம படிச்சிருப்போம் உடும்ப வந்து ஒரு செவிறு ஏறணும் இல்லை உயரமான செவிறு ஏறணும் அப்படின்னா யாரோ ஒருத்தங்க அந்த செவிறில் ஏறி அந்த உடும்ப வச்சுட்டாங்கன்னா போதும் அந்த உடும்பு பிடிச்ச பிடிக்கு எல்லாருமே அந்த கைட்ல ஏறி போகலாம்ன்ற அளவுக்கு உடும்போட பிடி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எண்பதுக்கும் மேற்பட்ட உடும்புகள் இருந்தாலுமே சில உடும்புகள் நீரில் வாழும் சில உடும்புகள் வந்து மரத்தில் வாழும்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம் அதோடைய முட்டைகளுமே அது கரெக்டாக ஒழிச்சுதான் வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பெரும்பாலும் முட்டைகளை கண்படுற மாதிரி வைக்காதான் மண்ணுக்குள்ள ஒன்னா புதச்சு வைக்கும் அது ஊர் வகையான உடும்பாக இருந்துச்சு அப்படின்னா அதே மரத்தில் இருக்கக்கூடிய உடம்பு அப்படின்னா அந்த முட்டைகள் எல்லாத்தையுமே ரொம்ப ஜாக்கிரதையாக மரத்தோடைய பொந்துகளில் தான் வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி நீர் பக்கமாக இருக்கக்கூடிய உடம்புகள் எல்லாமே நீருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல குழி தோண்டி அதில் தான் புதைச்சு வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதோடைய வெப்பநிலையை கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் எதிரிகளிடம் பாதுகாக்கிறதுக்காக முட்டையை ரொம்ப ஒளித்து வச்சு பத்திரப்படுத்துது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க உடம்புகளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முட்டையை மட்டும்தான் ரொம்ப பத்திரமாக வைக்கும் ஆனால் மற்ற முட்டை எல்லாத்தையுமே உடம்பு நல்லா சூப்பராகவே சாப்பிடும் அது மட்டும் இல்லாமல் மீன் பறவை அப்படின்னு சொல்லி எந்தெந்த உயிரினங்கள் கிடைக்குதோ எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடிய உடம்புகளும் இருக்குது இல்லை அப்படின்னா வெஜிடேரியன் உடம்புகளும் இதில் இருக்கு அது தாவரம் செடி கொடி அப்படின்றத மட்டுமே பச்சை பசியல் இருக்கக்கூடிய காய்கறிகள் இதெல்லாம் மட்டுமே தான் சாப்பிடும் குறிப்பாக தாவரங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய உடும்பு வகைகளும் இருக்க தான் செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏழுலேருந்து எட்டு வருஷத்தில் உடம்புகளுக்கு வயசாயிரும் ஆனால் முப்பது வருஷம் வரைக்கும் தான் மேக்சிமம் அதால் உயிர் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடம்புகளுடைய உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு நிறைய காரணங்களை சொல்லலாம் அதுல நம்ம சின்ன காரணமா ஒன்னு சொல்லும்னா கர்நாடக இசையில ஒரு தாள கருவியை உருவாக்குறதுக்காக உடம்புடைய தோல் பயன்படுத்தப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த தோலை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய கருவியுமே இப்போ வரைக்கும் எல்லாமே இன்ஸ்ட்ரூமென்ட்ஸா யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு சரி அது ஒரு பக்கம் விட்டாலும் உடம்புகளை நிறைய பேர் சாப்பிடவும் செஞ்சுட்டு மருத்துவ ரீசனுக்காகவும் இந்த உடம்புகளை நிறைய பேர் வேட்டையாட தான் செய்யறாங்க இது இல்லாம இதை வந்து நிறைய பேர் வந்து சாப்பிடவும் செய்யறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மருத்துவ குணங்களுக்காக உருவாக்கப்படக்கூடிய உடம்பு அப்படின்னு சொல்லும்போது அதால வந்து நமக்கு நரம்பு தளர்ச்சி இருக்காது அதே மாதிரி அதால வந்து நமக்கு எலும்புகள் ரொம்ப வலுவாகும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் இதெல்லாம் சாத்தியம் தானா உண்மை தானா அப்படின்னு எதுவுமே தெரியாம சும்மா சொல்றாங்களே அப்படின்றதுக்காகலாம் இத சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இதன் காரணமாக தான் உடும்போடைய வகைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் உடும்பை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டல் நந்தி பாய் ஃப்ரம் மீஜஸ்ரீ டேக் கேர்